இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீதமான இடியாப்பத்தை வச்சு இடியாப்ப கொத்து செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சுவையான இடியாப்ப கொத்து ரெடி. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோ முட்டையை உடச்சி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு, உடச்சி வச்ச முட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 சப்பாத்தி எடுத்துருக்கனால 3 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற சப்பாத்தியை பொறுத்து நீ முட்டையோட அளவு கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முட்டையை உடனே கிண்டிட்டோம்னா சின்ன சின்ன பீஸுகளாக தான் வரும். கொஞ்சம் வேக விட்டு நம்ம இது பண்ணையில் பெரிய பெரிய பீஸுகளாக வரும். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸாக தான் வேணும். இப்போ இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து பெரிய பெரிய பீஸ்லாம் இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, அது கூட பொடியை கட் பண்ணி விட்டு சின்ன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது தண்ணியெலாம் வத்திடுச்சு, இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இடியாப்பம் தான் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். இது பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கணும். ஆனால் என் பொண்ணுங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக தான் பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப பொடியாக ஊற்றி விட்டுட்டேன். இதை அப்பயே செஞ்சு இடியாப்பத்தில் அப்பயே இதை செய்ய முடியாது. ஒன்று நைட்டு செஞ்சுட்டு, இல்லை காலையில் செஞ்சுட்டு நைட்டு, அந்த மாதிரி பழைய இடியாப்பத்தில் தான் செய்ய முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்ட இடியாப்பத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ சுவையான இடியாப்ப கொத்து ரெடி.